எபிசோட் 45. தன்னுடைய மாமா ரத்னகுமார் கேட்டில் நிற்கும் விருந்தாளியை பார்க்க பதறி ஓடுவதைக் கண்ட ராஜேஷுக்கு அது விஸ்வாவாக இருக்குமோ எனும் சந்தேகம் எழும்பியது. அடுத்த நிமிடமே சுய நினைவுக்கு வந்து தன்னை சுதாரித்துக் கொண்டான். சேச்ச, இருக்கவே இருக்காது. இப்படியெல்லாம் யோசிக்கிறது கூட வேஸ்ட் ஆஃப் டைம். அவனே ஒரு பிச்சைக்கார பைய. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பார்க்கறதுக்காக என் மாமா 8 மாடி இறங்கி ஓடுறாரா? லாஷினிக்கு புருஷனா இருக்கிறதுக்கும் நந்தன் குடும்பத்துக்கு மருமகனா இருக்கிறதையுமே ஜீரணிக்க முடியாம டெய்லி ஜெலியூசில் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு கேவலமான பாசிபிலிட்டியை யோசிக்கிற என் மூளைய நான் என்ன சொல்றது என்று தனக்குத்தானே சிரித்து கொண்டு தைரியம் சொல்லி கொண்டான் ராஜேஷ். ஏன்பா ஃப்ரண்ட் டெஸ்க் செக்யூரிட்டி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் உன் முகம் எல்லாம் வெளிரி போயிருக்கு? நம்ம பாஸுக்கு என்னாச்சு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப போன்ல பாஸ் என்ன சொன்னாரு? இங்க வந்திருக்கிற லூசு பையனை அடிச்சு வெளியே துரத்தாம ரூம்ல உட்கார வச்சு ஆரத்தி காட்டி இளநீர் கொடுத்து உபசரிக்க சொல்றாரா என்று அந்த செக்யூரிட்டிகளில் ஒருவன் ஃப்ரண்ட் டெஸ்கில் இருந்தவனிடம் கேட்டான். நீ சொல்றதெல்லாம் அப்படியே ஒரு வார்த்தை விடாம நிஜம். நம்ம பாஸும் போன்ல இதே வார்த்தையத்தான் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவர் பேசும்போது ரொம்ப கோவத்தோட ஆத்திரத்துல கத்தி சொன்னாரு. வந்திருக்கிறவரை மரியாதை குறைவா நடத்தக்கூடாதுன்னு. அவர் வர்ற வேகத்தை பார்த்தா நம்மள யாரையாவது உயிரோட கடிச்சு தின்னாலும் தின்றுவாரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொன்னும் சொன்னாரு. அவர் சொன்ன பேச்ச கேட்காம யாராவது ஆப்போசிட்டா செஞ்சா நம்மள உயிரோட வச்சு எரிச்சிருவேன்னு கூட சொன்னாரு என்று ஃப்ரெண்ட் டெஸ்கில் இருந்த அந்த செக்யூரிட்டி சொன்னவுடன் அவன் முகத்தில் ஒரு இனம் புரியாத பயம் பரவி இருந்தது. அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற செக்யூரிட்டிகளும் பயத்தில் எச்சிலை கூட விழுங்க முடியாமல் அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் திரும்பி நின்று கொண்டிருந்த விஸ்வாவை பார்த்தவுடன் மேலும் குழம்பி போயினர். அந்த நிகழ்வுக்கு பின்னர் தொட்டால் ஷாக்கடிக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் போல அனைவரின் கண்களுக்கும் விஸ்வா தெரிந்தான். டேய் வேலைக்கார பசங்களா, இங்க எல்லாரும் சுத்தி கும்பலா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது கோயில்ல பொங்கல் குடுக்கறேன்னு சொன்னாங்களா? ஈ மாதிரி ஃப்ரண்ட் டெஸ்க் என்னடா மொச்சிக்கிட்டு இருக்கீங்க? சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்காம நீ போய் சேர் எடுத்துட்டு வா, ஒருத்தன் போய் ஜூஸ வாங்கிட்டு வா, போய் அவரை ஏசி போட்டு ரூம்ல உட்கார வைங்கடா என்று மூச்சிறைக்க ஓடி வந்த ரத்னகுமார் வந்த வேகத்திலேயே செக்யூரிட்டிகளுக்கு ஆர்டர் போட்டான். இந்த பிசினஸ் அலையன்ஸோட ஒரே தலைவர் விஸ்வாசாருக்கு என்னோட பணிவான வணக்கம் என்று உடலை வளைத்து கும்பிட்ட ரத்னகுமாரை பார்த்து செக்யூரிட்டிகள் அனைவரும் மூச்சை கூட பலமாக விடாமல் அவர் செய்ததைப் போலவே இவர்களும் செய்தனர். விஸ்வாவும் ரத்னகுமாரை வித்தியாசமாக ஏறிட்டு பார்த்தான். விஸ்வாவை பார்த்த அதிர்ச்சியில் ரத்னகுமாரின் கால்கள் தரையில் நிற்க முடியாமல் நடுநடுங்கி போயிருந்தது. ரத்னகுமார் விஸ்வாவின் கண்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் கிட்டத்தட்ட மண்டி போட்டே அமர்ந்து விட்டார். இந்த மொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் அலையன்ஸோட ஒன் அண்ட் ஒன்லி ஹெட், இந்த சாதாரண அடிமையை பார்க்கறதுக்கு என்ன தேடி இந்த சின்ன இடத்துக்கே வந்திருக்கீங்க? உங்களை சரியான நேரத்துக்கு கீழே ஓடி வந்து வெல்கம் பண்ண முடியாம போன என்னை நீங்க மன்னிக்கணும். இந்த செக்யூரிட்டி பசங்க யாருமே எனக்கு ப்ராப்பரா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. தடங்களுக்கு என்னை நீங்க மன்னிக்கணும் என்று மிகுந்த பயபக்தியுடனும் மரியாதையுடனும் விஸ்வாவிடம் பேசினான் ரத்னகுமார். உங்களுக்கு நான் யாருன்னு முன்னாடியே தெரியுமா? என்ன முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? என்ன எப்படி கீழே இறங்கி வந்த உடனேயே நான் தான் விஸ்வான்னு கண்டுபிடிச்சீங்க என்று விஸ்வா கூலாக கேட்டான். இல்ல சார், நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இல்லதான். ஆனா உங்களோட அடையாளம் இந்த உலகமே அறிஞ்ச ஒண்ணு. அப்பேற்பட்ட ஆளை இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தாலும் பார்க்கலனாலும் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. உங்களை மாதிரியான ஆட்களுக்கு முகத்திலேயே அதுக்கான தேஜஸ் இருக்குது. என்ன மாதிரி எத்தனையோ சாதாரண வேலையாட்கள் நீங்க சொடுக்கு போடுற நேரத்துல உங்க காலடியில வந்து விழுவாங்க. அதுல நானும் விசுவாசம் உள்ள ஒருத்தனா இருக்கணும்னு விரும்புறேன். என்ன செய்யணும்னு எனக்கு ஆர்டர் போடுங்க மாஸ்டர் என்றெல்லாம் வசனம் பேசி விஸ்வாவின் முன் குனிந்த தலை நிமிராமல் மண்டி போட்டவாறே அமர்ந்திருந்தார் ரத்னகுமார். பரவாயில்லையே, உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யுது, கண்ணு கூட நல்லாவே தெரியுது. அதனாலதான் என்னை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன் மிஸ்டர் ரத்னகுமார். உங்க கண்ணு மாதிரியே நம்மளை சுத்தி ஏகப்பட்ட கண்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. சோ நாம இங்கிருந்து எந்திரிச்சு அப்படியே ஓரமா போய் பேசலாமா என்று விஸ்வா கூறினான். ரத்னகுமாரை தவிர அங்கிருந்த செக்யூரிட்டிகள் சிலருக்கு தனது அடையாளம் தெரிந்தது நல்லதுக்குத்தான் என்று நினைத்து கொண்டான் விஸ்வா. பில்டிங்கின் பின்புறம் இருந்த ஒரு சந்துக்கு ரத்னகுமாரும் விஸ்வாவும் சென்றனர். உங்ககிட்ட ரெண்டு விஷயம் பேசணும் மிஸ்டர். நான் சொல்ல போறதுக்கு எதிர்பேச்சு பேசாம கவனமா காதுல வாங்கிக்கோங்க. ஒரு தடவைக்கு மேல நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். நம்பர் ஒன், உங்களோட அண்ணன் விஜயகுமாரோட பையனை சீக்கிரமா வார்ன் பண்ணி இந்த ஊரை விட்டு ஓட சொல்லிருங்க. அவனை நான் இந்த சென்னை சிட்டியில திரும்பவும் பார்க்கவே கூடாது. ஆஹா, இல்ல இல்ல,
சென்னை சிட்டி வேண்டாம், மொத்த தமிழ்நாட்டிலேயே நான் அவனை பார்க்கக்கூடாது. அதை மீறி அவன் என் கண்ணில் பட்டான்னா அவன் உயிருக்கு நான் பொறுப்பில்லை. இப்போ நம்பர் டூ, நாளைக்கு காலையில் விடிஞ்சதும் முதல் வேலையாக நந்தன் குடும்பத்தை பார்க்க அவங்க வீட்டுக்கே நீங்கள் போகணும். உங்கள் அண்ணன் விஜயகுமார் சார்பாக எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும். எனக்கு நல்லா தெரியும் உங்கள் அண்ணன் மிஸ்டர் விஜயகுமார் இப்போ ஊரில் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காருன்னு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்களோ உங்கள் அண்ணனோ இல்லை யாரோ, வார்னிங் லெட்டரை இங்கேருந்து தான் போயிருக்கு. உங்களுக்கு அதில் சரிசமமான பங்கு இருக்கு. ஸோ நீங்களே பர்சனலாக வீடேறி போய் ஜீவிதாவுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லை, ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அவங்களோட மொத்த பிஸ்னஸும் திரும்பவும் ஆக்டிவேட் ஆகணும். தப்பு உன் அண்ணன் பையனோடது தான். அந்த பொண்ணு ஜீவிதா செஞ்சதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். நான் இப்போ மேலே சொன்ன ரெண்டு விஷயமும் செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இது இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆர்டர் என்று சிரித்துக்கொண்டே விஸ்வா ரத்னகுமாருக்கு ஆர்டர் போட்டான். ரத்னகுமாருக்கு இதை கேட்டதும் என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தது. இப்போ ஏன் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கிற ஆள் இந்த பிசினஸ் அலையன்ஸோட ஒன் அண்ட் ஒன்லி ஹெட்டா மட்டும் இல்லாம இருந்தா, இந்தியாவோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன ஆளா இல்லாம இருந்தா, இவர் இப்ப சொன்ன இந்த விஷயத்த இவ்வளோ நேரம் நான் காது கொடுத்து கூட கேட்டுட்டு இருந்திருக்க மாட்டேன். சொல்ற ஆள் அப்படி இருக்கிறப்ப என்னால ஒன்றும் செய்ய முடியாது. என் அண்ணன் பையன் என் பையன் மாதிரி, அவனுக்கு நடந்ததுக்கு பழி தீக்கணும்னு என் ரத்தம் துடிச்சாலும், இப்போ இந்த பிசினஸ் அலையன்ஸோட பிரசிடென்ட்டுங்கிற பதவியை காப்பாற்றிக்கிறது அதை விட ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இதுக்கு நான் ஒத்துக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஊர்லேருந்து வந்து அண்ணன் இதை கேள்விப்பட்டா எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு வேற தெரியல. ஆனால் வேற வழி இல்லை, நடந்ததை சொல்லி சமாளித்து தான் ஆகணும். அவரே இங்கே வந்தாலும் நான் பண்ண போகிறது தான் சரின்னு அவரும் ஒத்துக்குவார். எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு போகிறது தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லது. இப்போதைக்கு விஸ்வா சார்கிட்ட தலையாட்டி வைப்போம் என்று ரத்னகுமாருக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடியது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே செஞ்சிடலாம் சார், எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் என்னை தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், இது என்னோட மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை விஸ்வாவின் முன்பு மண்டி போட்டு வணங்கினான் ரத்னகுமார். ஆனால் மனதிற்குள் அந்த நந்தன் ஃபேமிலியை நினைத்து இன்னும் வெறுப்பு அதிகமானது. அப்புறம் மிஸ்டர் ரத்னகுமார், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உங்களுக்கும் எனக்கும் நடந்திருக்கிற இந்த டீலிங் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ட் நான் தான் விஸ்வானும் இந்த பிஸ்னஸ் அலையன்ஸோட ஹெட்டனும் யாருக்கும் நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு என்னோட அடையாளம் வெளியில் தெரியாமல் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருக்குமே என்னடா இவன் ஐடென்டிக்கும் இவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையேன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் செக்யூரிட்டிஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க, ட்ரெஸ்ஸை பார்த்து ஆளை எடை போட வேண்டான்னு. அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம், உங்களுக்காக தான் கடக்கடையாக ஏறி இந்த ஒயின் பாட்டிலை தேடி தேடி வாங்கிட்டு வந்தேன், மேலே போய் சந்தோஷமாக குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க என்று ஒயின் பாட்டிலை தூக்கி எறிய ரத்னகுமார் அதை கேட்ச் செய்து கொண்டார். பின் விஸ்வா அங்கிருந்து வேகமாக கிளம்பி சென்றான். அங்கு சற்று நிமிடத்தில் நடந்து முடிந்த சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து ரத்னகுமாரால் மீளவே முடியவில்லை. விஸ்வா மொத்த சம்பவத்தையும் முடித்துவிட்டு மீண்டும் தன் வில்லாவுக்கு திரும்பினான். இனியாவும் ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வந்து அடுத்து நடக்கப் போகும் மிட்டர்ம் எக்ஸாமுக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்போது நிலாஷினி ரூமுக்குள் தன்னுடைய தோழி ஒருத்தியிடம் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். பொண்டாட்டி எங்க இருக்கீங்க, நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன், உங்களை கொஞ்ச நேரம் கூட என்னால பார்க்காம இருக்க முடியல, ப்ளீஸ் சீக்கிரமா வந்து உங்க முகத்தை காட்டுங்க என்று வந்ததும் வராததுமாக கூறிய விஸ்வாவை, வா விஸ்வா எங்க போயிருந்த, என்கிட்ட சொல்லவே இல்லை, சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சீக்கிரம் வா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்னை பார்க்கறதுக்காக என் கூட படித்த பழைய கிளாஸ்மேட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருக்கா, இவ பேரு பிருந்தா, கடந்த 3 வருஷமா அப்ராட்ல இருந்துட்டு இப்போதான் சொந்த ஊருக்கு வரணும்னு மேடம்க்கு தோணியிருக்கு என்று தன் தோழியை விஸ்வாவுக்கு அறிமுகப்படுத்தினாள் நிலாஷினி. ஓ நீங்க தான் மிஸ்டர் விஸ்வாவா, நந்தன் குடும்பத்தோட தி கிரேட் மருமகன், நிலாவோட ஹஸ்பண்ட். ஆமா உங்களை பத்தி ஆஹா ஓஹோன்னு நிலா சொல்லிட்டு இருந்தாளே, ஆனா நீங்க ஆவரேஜா தான் இருக்கீங்க, சாதாரண ரேஞ்சில் இருக்கிற பசங்க எல்லாம் சாதாரண அழகோட தான் இருப்பாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது உங்க விஷயத்துல சரியா தான் இருக்கு என்று விஸ்வாவை பார்த்த நொடியிலிருந்து பிருந்தா அவனை கலாய்த்தாள். பிருந்தா நிலாஷினியின் நீண்ட நாள் தோழி. எப்போது அவள் விஸ்வாவை திருமணம் செய்து கொண்டாலோ அன்றிலிருந்து நிலாஷினியின் சந்தோஷம் பாதியாக குறைந்து விட்டது என்பது பிருந்தாவின் நம்பிக்கை. ஹஹா பிருந்தா மேடம், நீங்க ரொம்ப நல்லா ஜோக் பண்றீங்க, கண்டினியூ கண்டினியூ என்று சொல்லிவிட்டு நிலாஷினிக்கு எந்த தர்ம சங்கடமும் ஏற்பட வேண்டாம் என்பதற்காக
பிருந்தா சொன்னதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இக்னோர் செய்துவிட்டான். விஸ்வா, சும்மாறு பிருந்தா என்று பிருந்தாவின் மேல் சட்டையை பிடித்து அதட்டினாள் நிலாஷினி. என்ன நிலா, நீயும் புரிஞ்சுக்காம இருக்க? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த சொசைட்டியில ஏதாவது ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியில போகாம, ஊரை சுத்தாம, சம்பாதிக்காம, குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பொறுப்பா பண்ணி கொடுக்காம, 24 மணி நேரமும் வீட்லயே இருந்துகிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு, வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு, நீ சம்பாரிச்சு போடுறதுல சொகுசா இருந்துகிட்டு இருந்தா யாருக்குதான் மதிக்க தோணும்? இந்த மாதிரி இருக்கிறதால யாருக்குதான் என்ன பிரயோஜனம்? உனக்கு நல்ல ஹஸ்பண்டாவும் இருக்க முடியாது, உன் குடும்பத்துக்கு நல்ல மருமகனாவும் இருக்க முடியாது. இப்படி வெட்டியா இருந்து சோத்துக்கு தண்டமா, பூமிக்கு பாரமா இருந்தே சாக வேண்டியதுதான். சரி, இதை ஒரு ஓரமா வை. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு கூட இது முக்கியமான விஷயம் கிடையாது. நான் ரீசெண்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கிளாஸ் மானிட்டரா இருந்த ராஜேஷ்ன்ற பையன் இப்ப அடிக்கடி உன்னை மீட் பண்ணி உன் கூட சுத்திட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா? அந்த ராஜேஷ் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அது மட்டும் இல்ல, இவ்வளோ சின்ன வயசுலயே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சுட்டு வந்து ப்ரொஃபஸரா இருக்கான். இந்த மாதிரி சில வெட்டி பசங்களுக்கு நடுவுல இவன் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான்னா, சம ஒர்த்தான பீஸ் தெரியுமா? ஆனா நீ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் விட்டுட்டு ஒரு யூஸ்லெஸ் ஆப்ஷன் கூட வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்க. நானா இருந்தா இந்நேரம் இப்படிப்பட்டவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு ராஜேஷ் மாதிரி ஒரு பையனை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழகா செட்டில் ஆயிருப்பேன் என்று பிருந்தா அடிக்கடி விஸ்வாவை ஏற இறங்க பார்த்து கொண்டே நிலாஷினியிடம் பேசிக்கொண்டிருந்தாள். பிருந்தா, லூசுத்தனமா ஏதாவது பேசாத, வாய மூடு. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு. ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் ரபிஷ் டாக்ஸ் பிருந்தா. அது மட்டும் இல்லாம அந்த ராஜேஷ் எல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டான் என்று நிலாஷினி பிருந்தாவிடம் கூறினாள். பிருந்தா தன்னிடம் பேசியதெல்லாம் பார்த்து விஸ்வா தன்னை தவறாக புரிந்து கொள்வானோ என்ற அச்சம் நிலாஷினிக்குள் இருந்தது. அவன் உனக்கு செட் ஆவானா செட் ஆக மாட்டானா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அவன் உன் மேல செம்ம ஆர்வமா இருக்கான். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் உன்னை மீட் பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஹெல்ப் பண்றது மட்டும்தான் அவனோட ஒரே கடமைன்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். வர மண்டே நடக்க போற நம்ம ஸ்கூல் ரீயூனியனுக்காக மாஞ்சி மாஞ்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட அல்டிமேட் எய்ம் ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறது. இந்த பையன் எடுக்கிற எஃபர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது நீ கன்சிடர் பண்ணு என்று வேண்டுமென்றே விஸ்வாவின் காதில் விழும்படி சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்தாள் பிருந்தா. எதுவுமே நடக்காதது போலவும் தன் காதில் எதுவுமே விழாதது போலவும் டிவியை பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வா. தான் ஜாடை மாடையாக பேசுவதை எல்லாம் விஸ்வா கண்டுக்காமல் இருப்பது பிருந்தாவுக்கு எரிச்சலை தூண்டியது. இங்க பாரு பிருந்தா, நீ மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத விஷயம் ஏதாவது பேசிட்டே இருந்தா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீ சொல்ற எதையுமே நான் காதல வாங்காம போய்கிட்டே இருப்ப என்று பிருந்தாவிடம் சொல்லிக்கொண்டே விஸ்வாவை ஓரக்கண்ணால் பார்த்தாள் நிலாஷினி. அடுத்த சில நிமிடங்களில் சுடர்கொடி கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்தாள். ஐயோ, வெளியில மனுஷன் போக முடியுமா? வீட்டுக்கு உயிரோட வருவோங்கிறதுக்கே உத்தரவாதம் இல்லாம இருக்கும் போல என்று நெஞ்சு படபடப்புடன் சுடர்கொடி வீட்டுக்குள் நுழைந்ததும் கூறினாள். அம்மா, என்ன ஆச்சு என்று நிலாஷினி எழுந்து போய் சுடர்கொடியின் தலையை தடவி கொடுத்தாள். எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஆனா நீங்க எல்லாம் வெளியில போகும்போது ஜாக்கிரதையா போகணும். வெளியில நிலவரம் சரியில்லை. நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் ரொம்ப அதிருப்தியோட இருக்காங்க. ரவுடிகளோட அட்ராசிட்டி அதிகமாயிருச்சு. அவங்க எல்லாம் ரெட்டியோட ஆளுங்க தான். வெளிய போற வர சாதாரண மக்களுக்கு அவங்க தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ரோட்ல ஆள் நடமாட்டம் பாக்குறது ஆச்சரியமா இருக்கு. வெளியில போயிட்டு வீடு திரும்பறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது என்று சுடர்கொடி சலித்து கொண்டாள்.